ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ப்ரூஃபில் 6 நம்பர் இருக்கு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிளைண்ட் சொசைட்டி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ப்ரூஃபில் எவ்வளோ சிம் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலையா டிஸ்லைக் பண்ணி எதனால் பிடிக்கல அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை எனேபிள் பண்ணி ஆல் கொடுத்துங்க. அப்போ தான் சேனலில் வர ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சோசியல் மீடியா லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்க, நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபிஷியலாக வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரூஃபில் எவ்வளோ சிம் வாங்கியிருக்கோமோ, எவ்வளோ யூசேஜில் இருக்கோ, அது எல்லாமே வந்துட்டு நம்மளால் பார்த்துக்க முடியும். நம்ம சிம் இல்லாத நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மக்கிட்ட வாங்கிட்டு தொலைஞ்சு போயிருக்கலாம், அந்த சிம்மெலாம் டெலீட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ சிம் வேணாலும் வாங்கிக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டில் 9 சிம் தான் வாங்க முடியும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க, எப்படி அதை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டேன். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ நான் ரைட் ஸ்வைப் பண்ணுறேன். மொபைல் நம்பர் கேட்டிருக்கு, கீழே ரிக்வஸ்ட் ஓடிபி கேட்டிருக்கு. நான் இப்போது மொபைல் நம்பர் போட்டுட்டு ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் மொபைல் நம்பர் போட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு ஓடிபி வந்துடுச்சு, நான் ஓடிபி என்ட்ரு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பை பண்ணிங்க அப்படின்னா ப்ளீஸ் வேலிடேட் யுவர் ஓடிபி அப்படிங்கிறது வரும். அதுக்கப்புறம் ரைட் ஸ்பை பண்ணுங்கள். பண்ணிங்க அப்படின்னா எதுவுமே ரீட் பண்ணாது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கீபோர்டு ஓப்பன் ஆகிடும், அதில் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இப்போது வேலிடேட் கொடுக்குறேன்னா அவ்வளோதான். என்னோட மொபைல் நம்பரில் எவ்வளோ சிம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு காமிச்சிருச்சு. எனக்கு பார்த்தீங்கன்னா 6 சிம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 நம்பர் இருக்குது. இந்த 6 நம்பரு எது எது என்னது இல்லையோ அதெல்லாம் வந்துட்டு நான் டீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம கேருக்கு ஃபோன் பண்ணோம் அப்படிங்கிறது கிடையாது. இங்கே யூசர் நேம் வேணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், இதெல்லாம் தேவையில்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா கடைசி 3 நம்பர், லாஸ்ட் 3 நம்பர் வரும். என்ட்ரில் சென்ட்ரலில் இருக்கிறது வந்துட்டு XX அப்படிங்கிறது வந்துடும். இதை பார்த்து தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக்கில் போகும். அதாவது எப்படி அப்படின்னா, நம்ம ப்ரூஃப் கொடுத்தோம் அப்படின்னா அதவே ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு காப்பி ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதை ப்ரூஃபாக மாற்றிக்குவாங்க. இப்போது ஒரு இது நடந்துகிட்ருக்கு, என்ன அப்படின்னா நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு நம்மளோட சிம் ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் வந்துட்டு நம்மளை ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சொல்லுவாங்க. மறுபடியும் வந்துட்டு ஃபோட்டோ ஃபிங்கர் பிரிண்ட் கரெக்டாக எனேபிள் ஆகலை அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 2 சிம் 3 சிம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா இது மூலிமா வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபஸ்ட் நம்பர் என்னது இல்லை அப்படின்னா திஸ் இஸ் நாட்டிக் கொடுத்து இது என் நம்பர் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சரி டிக் பண்ணிட்டு சொல்லிடலாம். சொல்லிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிம் இந்த நம்பர் வந்துட்டு டீஆக்டிவேட் ஆகிடும், அவ்வளோதான். இதே மாதிரி வந்துட்டு இந்த நம்பர் வந்துட்டு நாட் ரெக்வயர் இப்போ வந்துட்டு என்கிட்ட இல்லை அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்துட்டு என்னது இல்லை அப்படிங்கிறது வந்துட்டு எடுத்துகிட்டு இதை வந்துட்டு டீஆக்டிவேட் பண்ணிடும். ரொம்ப சிம்பிள் தான். அதே மாதிரி எவ்வளோ நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதில் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா நம்மளால் வந்துட்டு 9 நம்பர் தான் வாங்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. அதே மாதிரி தான் வந்துட்டு
எவ்வளோ நம்பர் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு ஈஸியாக பார்த்துக்க முடியும், டெலீட்டும் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த வெப்சைட் யூஸ் பண்ணோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்டெப் தான். ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட நம்பரில் எவ்வளோ சாரி உங்களோட ப்ரூஃபில் எவ்வளோ சிம் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ப்ரூஃப்க்கும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும், அதனால் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே இதில் கொடுத்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு உங்கள்கிட்ட எந்தெந்த நம்பர் இல்லையோ அதெல்லாம் வந்துட்டு நாட் ரெக்வர் இல்லைனா இது வந்துட்டு என் நம்பரே இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிளைண்ட் சொசைட்டி.